தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு மாணவர் கேட்டிருந்தார், 10ஆம் வகுப்பு முடித்து அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். நம்ம ஏற்கனவே வந்து 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது துணை மருத்துவ படிப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் என்ஜினியரிங்கில் ஏரோநாட்டிக் என்ஜினியரிங் படித்தா என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் உண்டு, எவ்வளோ சீக்கிரமாக வேலைகள் கிடைக்கும்ன்ற தகவலாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பள்ளி படிப்பு, அதாவது ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்கிறது வந்து 10ஆம் வகுப்போடு முடிந்துடுது. அதாவது 6ஆம் வகுப்பில் சேர்ந்து ஒன்றாம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த காலகட்டம் வந்து பள்ளி படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் லைஃப் அப்படின்னு சொல்கிறது அதோட முடிஞ்சிடுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற படிப்பு, அதாவது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படின்னு பார்க்குறது எல்லாமே ஏதோ ஒரு தொழிலை அடிப்படையாக வச்சு ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட படிப்பாக தான் மாறிடுது. அப்போ 11ஆம் வகுப்பில் எந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அது தொடர்பான வேலை வாய்ப்புகள் தான் உங்களுக்கு வெளியில் கிடைக்கும். அது தொடர்பான ஒரு மனிதராக தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. அதனால் 11ஆம் வகுப்பில் தேர்ந்தெடுக்கிற குரூப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, இதில் பெரிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. ஒன்று வந்து 10ஆம் வகுப்பில் நீங்கள் எடுக்க போகிற மதிப்பெண். 10ஆம் வகுப்பில் நீங்கள் ஒரு 90% எடுக்கிறீங்க, ஒரு 80% எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த குரூப்பு அலைன் பண்ணுறாங்க, எந்த குரூப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது, சில பேர் ஆரம்பத்திலே 10ஆம் வகுப்பிலே வந்து சில விஷயங்கள், சில தொழில் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதாவது மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், அல்லது ஒரு என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், இதில் வந்து 10ஆம் வகுப்பில் நிறைய மாணவர்களும் சில ஆர்வமாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த எதில் ஆர்வமாக இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட குரூப்பை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, கிடைக்கிறது எந்த குரூப் எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு அறிவியலில் அதிகம் ஆர்வம் இருக்கா, கணிதத்தில் அதிகம் ஆர்வம் இருக்கான்னு பாருங்கள். அது சம்மந்தப்பட்ட குரூப்பு 11ஆம் வகுப்பு இருக்கும், அது தொடர்பான குரூப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வகுப்பில் நீங்கள் படிக்க போகிற படிப்பு, அதாவது 10ஆம் வகுப்பில் உங்களுக்கு இருக்கிற ஆர்வமானது ஒரு மருத்துவத்துறையில் நீங்கள் ஒரு சிறந்த ஆளாக வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எடுக்க போகிற மதிப்பெண்ணை பொறுத்து, அதாவது முதல் குரூப், ஃபஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும் 11ஆம் வகுப்பில். அதாவது பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குரூப் எடுத்து படிக்க முடியும். அப்படி இல்லைனா அந்த பியூர் சயின்ஸோட மேக்ஸ் அலைன் பண்ணி ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எடுக்கலாம். அதிலே கம்ப்யூட்டர் சேர்ந்த மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி குரூப்பை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் எடுக்கிறீங்க, அதில் கம்ப்யூட்டர் கிடையாது, மேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்களாம் வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவத்துறையில் ஒரு நர்ஸு, டாக்டரு, அல்லது வேறு ஏதாவது துணை மருத்துவங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இது துணை மருத்துவர்கள் படிப்புன்னு சொல்கிறது என்னென்னு தெரியணும்னா, நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்துருக்கு, அதை நீங்கள் பார்த்துங்க. அந்த துணை மருத்துவ படிப்புகளை உங்களால் படிக்க முடியும். இல்லை வந்து நீங்கள் ஃபஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணாத மேக்ஸ் அலைனாக இருக்கிற குரூப் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் பண்ணலாம், மருத்துவத்துறையிலும் உங்களால் வர முடியும். ரெண்டு ஆப்ஷன் அதில் உண்டு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, அதுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட குரூப் உங்கள் +1 இருக்குது, நீங்கள் அது சம்மந்தமாக போகலாம். அதுவும் இல்லை, எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம், எலக்ட்ரிக்கல் ரொம்ப ஆர்வமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட குரூப்பும் உங்கள் +1 இருக்குது. அது எந்த குரூப்புன்னு பார்த்து அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ எந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தாலும் அதில் நீங்கள் எடுக்க போகிற மதிப்பெண்ணை பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம்ன்றது அமையும். காரணம் என்னென்னா, நீங்கள் எடுக்க போகிற 11ஆம் வகுப்பை எடுக்கிற குரூப்பு அதே குரூப்பு தான் 12ஆம் வகுப்பில் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ 2 வகுப்புகளும் சேர்த்து உங்களை மதிப்பெண்ணானது ஒரு நல்ல மதிப்பெண்ணை கிடைக்கிற பட்சத்தில், ஆஃப்டர் +2 வந்து நீங்கள் எந்த குரூப் இங்கே எடுத்து படிச்சிங்களோ அது தொடர்பான படிப்பை தான் நீங்கள் வெளியில் டிகிரியாக படிக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு வந்து கணக்கு பதிவேல ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, ஏன்னா சில பேர்லாம் வந்து 10ஆம் வகுப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்டன்சி குரூப்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் நிச்சயமாக கணக்கு பதிவுகளும் எடுத்து படிக்கலாம். அப்போ +1 நீங்கள் எடுக்க போகிற விஷயங்கள், நீங்கள் படிக்க போகிற படிப்புன்றது எதுவுமே வந்து கெட்ட குரூப் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்ல குரூப் தான். நீங்கள் எடுக்க போகிற உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து தான், நீங்கள் எடுக்க போகிற குரூப்பு, அந்த குரூப்பில் நீங்கள் படிக்க போகிற ஆர்வம், உங்களுடைய ஈடுபாடு, இதை பொறுத்து தான் +2 நீங்கள் மார்க் எடுப்பீங்க. அந்த +2 எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வெளியில் டிகிரியானது கிடைக்க போகுது, நீங்கள் வெளியில் இருக்கிற படிப்பானது படிக்க போகிறீங்க. முக்கியமாக
இன்னைக்கு நடந்துகிற ட்ரெண்டு என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடியெலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இன்ஜினியரிங் அப்படின்றதும் ரொம்ப சிறப்பாக இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குரூப்பில் அதிக ஆர்வமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த இன்ஜினியரிங் படிப்பு நாளுக்கு நாள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வெளியில் வந்ததுனோட விளைவு தான் வந்து இன்ஜினியரிங்கு வேல்யூ நம்ம போச்சு. ஸோ இன்ஜினியரிங்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்ல வரல, வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரதுனால வேலை வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு பதிவில் சொல்கிற அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், இவங்க காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது இதனோட வேல்யூ இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதனோட வேல்யூ கொஞ்சம் கூடி இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஒன் குரூப்பில் ஃபில் ஆகிற குரூப் எது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நல்ல மார்க் எடுக்கிறவங்க கூட வந்து கணக்கு பதிவில் அக்கௌண்டன்சி குரூப்பில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா அதனோட எதிர்காலம் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ அக்கௌண்டன்சி குரூப் நீங்கள் எடுத்தாலும் சரி, அதில் எந்தெந்த வகையில் படிக்க முடியும், அதில் டிகிரி முடிச்சு நம்ம என்னென்னலாம் படிக்கலாம்ன்ற வேலை வாய்ப்பு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் அதே எடுத்து படிக்கலாம். இல்லை இன்ஜினியரிங் தான் படிக்கணும், எனக்கு அதில் தான் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ளஸ் ஒனில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அதாவது டிகிரியில் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ப்ளஸ் ஒனில் அப்போ எதை படித்தா இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த குரூப் தான் எடுத்து படிக்கணும். அதாவது குரூப்பாக மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக பார்த்து எடுத்து நீங்கள் படிச்சுக்கணும், அதுதான் இன்ஜினியரிங் படிக்க முடியும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜஷன் என்னென்னா, இன்ஜினியரிங்கில் நிறைய குரூப் இருந்தாலும் ரொம்ப ஃபெமிலியரான குரூப்பு, நிறைய பேருக்கு தெரியாத இருக்கிற குரூப்புன்னு சொல்லலாம், அந்த மாதிரி குரூப் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதுதான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குன்னு சொன்னால், அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா நிச்சயமாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி, ஆனால் உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒனில் நீங்கள் எடுக்க போகிற குரூப்பில் செலக்ட் பண்ணுற குரூப்பில் நீங்கள் பின்னாடி டிகிரியில் என்ன படிக்க போகிறீங்கன்னு யோசித்து பார்த்து அந்த குரூப்புக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ளஸ் ஒனில் செலக்ட் பண்ணி எடுக்கணும். பொதுவாக நிறைய பேருக்கு என்ன படிக்குதுன்னு தெரியாது, எந்த குரூப் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ப்ளஸ் ஒனில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த குரூப்பை ரொம்ப ஆர்வமாக ஈடுபாடாக அதிக மார்க் எடுத்து வெளியில் வர அளவுக்கு நீங்கள் படிங்க. சும்மா ஏனோ தானோ நானும் படித்தேன் அப்படின்னு சொல்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிகிரியில் நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் ஆனது கிடைக்காது. ஏன்னா கவுன்சிலிங்கில் மார்க் வெளியில் வரணும். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் தான் வைக்கிறாங்க, அங்கே என்ட்ரன்ஸ் கிடையாது. அந்த கவுன்சிலிங் வச்சு அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் நல்ல நிலையில் வரீங்க, ஒரு ஃபஸ்ட் லெவலில் வரீங்க, செகண்ட் லெவலில் வரீங்கன்னு சொன்னால் ஒரு எதிர்காலம்ன்றது நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் பத்தாம் வகுப்பு முடித்துட்டு பதினோராம் வகுப்பு நீங்கள் செலக்ட் பண்ண போகிற குரூப்பானது எந்த குரூப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குரூப்பில் மிக மிக ஆர்வமாகவும் அதிகமாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் படிக்கணும். அதுதான் முக்கியமே. அப்படி படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம்ன்றது நல்ல பிரைட் ஃபியூச்சராக கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது தொடர்பான குரூப்பை ப்ளஸ் ஒன்ல எடுக்கணும். இது தான் பேஸ். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம்ன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.